Dear students, plus two maths chapter 9, applications of integration, தொகையிடல் கணிதத்தின் பயன்பாடுகள். Example 9.49. Find the area of the region bounded by the ellipse x square by a square plus y square by b square equal to 1. இப்போ நமக்கு எலிப்ஸ் வந்து பற்றி நம்ம 5th சாப்டரில் பார்த்துருக்கோம். இந்த ஷேப்பில் தான் இருக்கும் எலிப்ஸு. இது வந்து வெர்டிசஸ் ரெண்டுமே, இந்த வர்டிசஸில் வந்து அதனுடைய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கமாக ஜீரோ, இது வந்து மைனஸ் ஏக்கமாக ஜீரோ, இது வந்து ஜீரோக்கமாக பி, இங்கே வந்து ஜீரோக்கமாக மைனஸ் பின்னு இருக்கும். த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போது இந்த ஃபைன் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் சிக்கல் டு 1. இந்த எலிப்ஸ் வந்து கவர் பண்ணுற ஃபுல் ஏரியா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு இந்த ஃபோர் பார்ட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே நான் ஷேடட் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்ஷன் வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஃபுல் எலிப்ஸோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ரெக்கார்டு ஏரியா அப்படின்னு போட்டுட்டு 4 times 0 டு ஏ, லிமிட்ஸ் வந்து 0லேருந்து ஏ வரலாம் எடுத்துக்கிறோம், 0 டு ஏ ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஒய் வந்து நம்ம எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் சிக்கல் டு 1 எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம ஒய் கண்டுபிடிச்சிக்கணும். ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் சிக்கல் டு 1 minus எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், தெர்ஃபோர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வந்துடும். தெர்ஃபோர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னும்போது இந்த பி ஸ்கொயர் வந்து அங்கே அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும், அதனால் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். தெர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு பி ஸ்கொயருடைய ஸ்கொயர் யூனிட் ஸ்கொயர் ரூட் வந்து பி, ஏ ஸ்கொயருக்கு ஏ, இது வந்து அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒய்ன்ற ஈக்குவேஷன் இது தான், இதை தான் கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 4 times பி பை ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அதுக்கடுத்தது 4 இங்கே இருக்குது, இந்த பி வந்து நம்ம பி பை ஏ அப்படின்றத நம்ம வெளியே கொண்டு வந்துடுறோம். இது வந்து பி, பி பை ஏன்னு இருக்குது, 4b/a இருக்குது. இதனுடைய இன்டகிரேஷனுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, லிமிட்ஸ் வந்து 0 to a. ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் லிமிட் கொடுக்கும்போது இங்கே ஏ பை 2 வரும், இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலும் அது ஃபுல் டேர்ம் நமக்கு 0 ஆகிடும், அதில் அங்கே 0 போட்டிருக்கோம். அதுக்கடுத்து ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஏ கொடுத்தோம்னா கீழே ஏ இருக்குது, அதனால் ஏ பை ஏ அப்படின்னு வந்துடும். லோவர் லிமிட்டே இது இந்த எக்ஸ் இருக்கனால 0, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 நமக்கு 0ன்றதுனால லோவர் லிமிட் எதுவுமே கிடைக்காது. விஸ் இஸ் ஈக்குவல் டு 4b/a இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நமக்கு 5/2 தெரியும். இப்போ இந்த 2க்கும் 4க்கும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும், அந்த 2வும் இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை இந்த ஏ ஸ்கொயர் இங்கே இருக்குது, ஏ இருக்குது, ஒரு ஏவும் நம்ம இங்கே வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம், மேலே 1 இருக்கும். அப்போ பை ஏபி அப்படின்றது தான் அந்த எலிப்ஸோட ஏரியா, அது வந்து ஸ்கொயர் யூனிட்டில் நம்ம போட்டுடுறோம். தேங்க்யூ.